செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திமுக அதனுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களை ஒரு பயன்படுத்திக் கொள்கிறார் அதை விட பச்சை துரோகம் சிவசேனா வந்து பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவு அன்னைக்கு நைட்டே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் உடைய அந்த பிரஷர் காரணமா மகாராஷ்டிரால எங்க ஆட்சி போயிருமோ பயந்துகிட்டு அதே மாநிலங்களவையில வந்து வெளியே போறாங்க பாதிக்கப்படுபவர்களை பாதிக்கப்பட்ட மனிதர் அப்படின்னு பார்த்தீர்களா பாதிக்கப்பட்டவர் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் நீங்க பாப்பீங்க மனிதர்கள் என்று பார்க்கறதா இருந்தா பாகிஸ்தானில் உள்ள பொதுவான மக்களை மனிதர்களை பார்ப்போம் பாகிஸ்தான் அகமதியர்களை எப்படி பாக்குறீங்க

இலங்கையில வந்து சிங்களவர் ஒருத்தவர் ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டார் அந்த நாட்டில் ஒரு வாழ விருப்பம் இல்ல அவர் பாதிக்கப்பட்டார்னா இந்தியாவில தமிழகத்தில் இடம் இருக்காது நேபாளம் இருக்கு கூட்டான் இருக்கு நேபாளத்துல முஸ்லீம்கள் இல்லையா அதாவது இதன் பிறகு வருபவர்களை எப்படி பார்ப்பார்கள் பாதிக்கப்பட்ட அகதியாக பார்ப்பீங்களா அல்லது சட்டப்படி இல்லீகளை முருகண்டா பார்ப்பீங்களா அல்லது இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பார்சின் பார்ப்பீங்களா மத்திய அரசு இதை வெளிப்படையாக சொன்னால் மத ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிக்கலாம் அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை மக்களாக பார்ப்போம் ஆனால் உள்ள நுழையக்கூடிய திருத்தம் சில திருத்தம் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் மக்களா பார்க்கல பாதிக்கப்பட்ட இந்த ஆறு சமயத்தோடு மட்டும்தான் வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்

மற்றும் இஸ்லாமியர்கள் இடம்பெறலை குறிப்பாக ஒரு மூணு நாடுகளை மட்டுமே எடுத்து வச்சிருக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயகத்திற்கும் இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கும் எதிரானது ஆபத்தானது அப்படின்னு பல இஸ்லாமிய அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் போராட்டிருக்கிற இந்த நேரத்தில் அதை ஆதரித்திருக்கிறார் திரு வேலூர் இப்ராஹிம் எதற்காக ஆதரிக்கிறார் அதாவது எல்லாரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதனால் நாமும் அதே கருத்தை சொல்லுவோன்னா இது வந்து ஆட்டு மந்தை கூட்டமாகத்தான் இருக்கணும் இயற்பாக ஆட்டு மந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு முன்னால் போனால் பின்னால் உள்ள எல்லா ஆடுமே போகும் இப்போ நாம் ஆட்டு மந்தை கூட்டம் இல்லை இந்திய தேசத்தை பொறுத்தவரை எல்லோருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எல்லா மக்களுக்கும் உண்டான உரிமையை இந்த தேசம் தந்திருக்கிறது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல்ஸ் ரைட்ஸ் கொடுத்துருக்கு அப்போ அந்த அடிப்படையில் என்ன சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திற்கான கருத்தை சொல்லணுமே தவிர நம்மை யாரோ ஒருவர் இயக்கி அந்த கருத்தை தான் நாங்கள் முன்வைக்கணும் அப்படின்னா அப்போ எங்களுக்கான சுய உரிமை எங்களுக்கான தற்சார்பு நிலை இல்லாமல் போயிடும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் குறிப்பாக தமிழக முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் அமைப்பு இயக்கம் சார்ந்து தான் இன்றைக்கு பரவலாக இருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம்னா அரசு நமக்கு எதிராக இருக்கிறது வர்க்கம் நமக்கு எதிராக இருக்கிறது அப்போ ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது தான் நமக்கான பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு சொல் புத்தியை ஆழமாக பதிய வைக்கப்பட்டதுனால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க இப்போ அதில் இருப்பதனால பிரச்சனை கிடையாது அந்த அமைப்பின் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு அமைப்பின் தலைவர்கள் எல்லோருமே இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஏதாவது பாடுபடுகிறார்களான்னா கிடையாது அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா ஒரு எம்பி சீட்டு கிடைக்குமா அதற்கு எப்படி மக்களை சேர்ப்பது அவர்களை எப்படி உணர்வு பூர்வமாக தூண்டுவது அரசுக்கு எதிராக தூண்டினால்தான் மக்கள் ஒன்று சேருவாங்க இயல்பா அதுதானே அப்போ அரசுக்கு எதிரான அந்த வன்முறை போக்கோ அல்லது அது சம்பந்தமான கருத்தியிலே உருவாக்கணும் இயல்பா அப்படி உருவாக்கணும்னா வெறுமனை முஸ்லீம் அமைப்புகள் மட்டும் உருவாக்கினால் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறாது அப்போ இதை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களை ஒரு பேசு பயன்படுத்திக் கொள்கிறார் அதே போன்று கடந்த எழுபது ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கியை மட்டுமே பயன்படுத்தி தொடர்ந்து பச்சை துரோகம் செய்த காங்கிரஸ் இவர்களும் எங்களை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஓவைசி எப்படி பயன்படுத்துறாரு ஓவைசி அதை விட பச்சை துரோகம் பண்றாருன்னு சொல்லுவேன் முதல்ல இவங்க ரெண்டு பேர் செஞ்சது சொல்லிட்டு அப்புறம் ஓவைசிக்கு போகலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் தமிழகத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா மத்திய அரசில் என்ன முடிவெடுக்கப்பட்டாலும் அந்த முடிவை பேசுபொருளாக மக்கள் மத்தியில் கருத்தியலாக வைப்பதற்கு முன்னால் எடுத்த எடுப்பிலேயே வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலையை முஸ்லிம்களுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அதனால தான் இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் ஒரு பெருமளவு ஆதரவோடும் மாநிலங்களவையிலும் கூட ஓரளவு ஆதரவோடும் தான் வெற்றி பெற்று இருக்கிறது இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவமும் அதில் நடந்துச்சு சிவசேனா வந்து பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவு உதவிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸுடைய அந்த ப்ரெஷர் காரணமா மகாராஷ்டிராவில எங்கே ஆட்சி போயிருமோன்னு பயந்துக்கிட்டு அதே மாநிலங்களவையில் வந்து வெளியே போறாங்க அதாவது ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை நிலையை எடுத்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் அப்போ இதுக்குலாம் என்ன காரணம்னா ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர இந்த பில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை பேசுகிறதா சிட்டிசன் அமன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடியேறக்கூடிய இந்த திருத்தம் மசோதா என்பது எதை பேசுகிறது அப்படின்னு நம்ம அடிப்படையாக பார்த்தோம்னா இது முஸ்லீம்களுக்கான பில்லுன்னு சொல்ல முடியாது முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக மதம் சார்ந்த பில்லுன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னு ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா இதில் பொதுவாக இந்தியாவை பற்றி பேசப்படவே இல்லை இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் இல்லை இந்தியாவில் உள்ள இந்துக்கள் இல்லை இந்தியாவில் உள்ள பௌத்தர்கள்னு இது பேசப்படவே இல்லை இந்த மசோதா என்ன பேசுதுன்னா இந்தியாவிற்கு வெளியே உள்ள பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற இந்த நாடுகள் இந்த நாடுகளில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மையினர் அங்கு யாரா இருக்கிறாங்க மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்றேன் அப்படின்னா பங்களாதேசத்தில் நஸ்ரீன் அப்படிங்கிற ஒரு பெண் பாதிக்கப்பட்டவங்க இஸ்லாமியர் தான் இஸ்லாமியர் அடையாளப்படுத்தல நான் என்ன கேக்குறேன்னா பாதிக்கப்படுபவர்களை பாதிக்கப்பட்ட மனிதர் அப்படின்னு பார்ப்பீர்களா பாதிக்கப்பட்டவர் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் நீங்க பாப்பீங்களா இதுல என்ன பாக்குறாங்க அரசாங்கம் என்ன பார்க்கல நான் கேக்குறது உங்களுக்கு நாமும் என்ன பாக்குறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பாக்குறதுதான் உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இந்தியா வந்து வரவேற்று அமர வைக்குமே ஆனால் அவர்கள் வரக்கூடியவர்கள் என்ன மாதிரி மனநிலையில் வருவார்கள் முதல்ல பார்க்கணும் இந்த நாட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு தீவிரவாத செயலை செய்வார்கள் அல்லது நாட்டை துண்டாக்குவதற்குண்டான காரியத்தை ஈடுபடுவார்கள் அவர்களையும் வாங்குன்னு சொல்லி எந்த பரிசோதனையும் இல்லாம மனிதர்களாக வாங்குன்னு சொன்னோம்னா அப்ப அந்த மாதிரி ஒரு இழப்பை நாடு சந்திக்கும் அப்போ அதை மாதிரி தமிழர்கள் உலக நாடுகள் முழுக்க

வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய அது போன்ற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு சில இளைஞர்கள் அதில் பலியாகிறாங்க அப்ப அவர்களை பயன்படுத்தி இந்தியாவை அழிக்க நோக்கக்கூடிய காஷ்மீரிலிருந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய பாகிஸ்தானை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க மனிதர்கள் என்று பார்க்கறதா இருந்தா பாகிஸ்தானில் உள்ள பொதுவான மக்களை மனிதர்களை பார்ப்போம் அதுல தவறு இல்ல பாகிஸ்தான் அகமதியர்களை எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தானுடைய அகமதியர்கள் என்பவர்கள் அவர்கள் இஸ்லாம் என்ற கோட்பாட்டிற்கு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து இஸ்லாமிய சிந்தனைக்கு மாறுபட்டு இருக்கிறார்கள் இல்ல அவர்களை பொறுத்தவரை பெரும்பான்மை முஸ்லீம்கள் அவர்களை இஸ்லாமிய வட்டத்திற்குள்ள வைக்கல ஏன்னா அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு பின்னாலும் பல்வேறு நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று இஸ்லாம் சொல்லாத கருத்துக்களை சொல்வதாக ஆமா பெரும் கொண்ட மக்கள் சொல்லுவதனால அவர்களை வந்து அங்குள்ள சிறுபான்மையினராகத்தான் பார்க்கலாம் சிறுபான்மையர் ஏன் சேர்க்கல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அகமதியர்களை மட்டும் கேட்டீங்கன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்களை ஏன் சேர்க்கலன்னு ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு அப்புறம் வரலாம் அகமதியர் ஏன் சேர்க்கல அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன மாதிரி நிலையை கொண்டிருக்குன்னா ஏன் திரும்ப இவ்வளவு சிக்கல் வருதுங்க எதனால சிக்கல் வருதுன்னா பாதிக்கப்பட்டவரை பாதிக்கப்பட்டவராக பார்க்கக்கூடிய மனநிலை மாறி பாதிக்கப்பட்டவனுடைய சாதி என்ன மதம் என்ன இனம் என்ன மொழி என்ன கலாச்சாரம் என்ன பண்பாடு என்னன்னு பார்ப்பதனால்தான் பாதிக்கப்பட்டவரை பார்க்காமல் அவர் மீது முகமடி வச்சிடுறீங்க அதன் காரணமாகத்தான் இவ்வளவு சிக்கல் வருதுங்கிறது எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடிய இது வந்து காங்கிரஸ் திமுகவுடைய வாதம் அவங்க வாதம் வைக்கிறேன் இந்த வாதமே பொய்யானது ஏன்னா அகமதியார்கள் என்பவர்கள் ஒரு வேறு மதம் என்று பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் ஒரு சொன்னாலும் கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நம்ம அரசு என்ன பார்க்குது அப்படின்னு பார்த்தா அவர்கள் உள்ள ஒரு பிரிவு அவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் மத்தியில் உள்ள பிறகு ஒரு உட்கட்சி மோதல் மாதிரி மதத்திற்குள்ளான மோதலாக பார்க்கிறத தவிர அவர்களை வேறு மதமாக இந்திய அரசு அங்கீகரிக்கல இப்ப நாம இந்திய அரசு எப்படி அங்கீகரிக்கிறது என்ற நிலைப்பாட்டை பார்க்கணும் இது வெறும் பாஜக மட்டுமல்ல இதற்கு முன்னால் இருந்த காங்கிரசும் அகமதியர்கள் என்பர்கள் ஒரு தனி மதம் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கல அவர்கள் கொண்டு வந்ததாக எதிர்ப்பு இருந்திருக்கிறோம் அது அது மாற்றுக்கிறது இல்லை அங்கே அகமதியர்கள் சிறுபான்மையினராக கருதப்படுறாங்க ஏற்றுக்கொள்ற வெளியூர் இப்ராஹிம் அவர்கள் இங்க இருப்பவங்களும் ஏத்துக்கல அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேள்விக்கிறீங்களா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பார்வை இருக்கும் பாகிஸ்தானில் ஏற்றுக்கொண்ட அதே மனநிலையை இந்தியாவிலும் ஏத்துக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது பாகிஸ்தானில் அவர்கள் வந்து சிறுபான்மை என்று ஒதுக்கப்படுவதனால இந்தியாவும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இந்தியாவுக்கு தேவையற்றது இந்தியாவுடைய மனநிலை என்னன்னா அவர்கள் இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் அவர்களுக்கு மத்தியில் உள்ள இந்த பிரச்சனைகளை அவர்கள் முடிந்த அளவுக்கு இங்கே எப்படி ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ உயர்வு தாழ்வு இருக்கிறதோ அது மாதிரியான பிரச்சனைகளாக இந்திய அரசாங்கம் பார்க்கிறது அப்ப அந்த பார்வை இருப்பதுனாலதான் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்ல அவங்க இஸ்லாமியர் தான் அதனால உள்ள வரவே இல்ல ஒருவேளை அரசாங்கம் பியூச்சர்ல அதை கன்சிடர் பண்ணி இல்ல அவர்கள் சிறுபான்மையா தான் இருக்கிறாங்க அவர்களையும் மத ரீதியாக பிரித்து தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமா அதை கன்சிடர் பண்ணி இந்திய அரசாங்கம் அவர்களையும் வரவேற்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கு காலத்தை கொடுக்கணும் நம்ம இல்ல என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா நீங்களே சொல்றீங்க அவர்களும் ஃபியூச்சர்ல பாதிக்கப்பட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஏன் ஃப்யூச்சருக்கு போறீங்க ப்ரெசென்ட்டுக்கு வாங்க இந்த நேரத்திலும் அங்க ஒரு இஸ்லாமியரே அங்க பாதிக்கப்படலாம் ஒரு இந்துவும் பாதிக்கப்படலாம் ஒரு சமணர் பாதிக்கப்படலாம் அல்லது அவங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தலாம் ஸோ இங்கே மதம்ங்கிறது ஒரு அடையாளமா மாறி போயிடுச்சு அந்த மதத்தை கலைச்சிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லல அது ஏன்னு நான் கேட்குறேன் இதில் இயல்பா என்ன பார்க்கணும்னா மத ரீதியாகத்தான் இந்த நாடு துண்டாடப்பட்டுச்சு அதில் மாற்று இந்தியா ஒரு மதச்சார்பு அடங்கு இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு நாடு மாற்றுகிறதே கிடையாது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வாழ்கின்ற ஒரு நாடு நாடு ஒரு செக்யூலர் கண்ட்ரிங்கிறத ஒத்துக்கிறீங்க ஆனா பாகிஸ்தான் செகுலர் கிடையாது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் செகுலர் கிடையாது அவங்க ஒரு மதத்தின் அடிப்படை தான் இருக்குங்கிறது ஒத்துக்கிறாங்க அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கலாம் மதச்சார்பற்ற இந்திய நாட்டில் மதங்களால் துண்டாடப்படுபவர்கள் மதங்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுபவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வரலாம்னு சொல்லியிருக்கணும் அது ஏன் சொல்லலங்கறது என் கேள்வி நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாட்டிற்கு என்று ஒரு சட்டம் இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் போர்டீன் ரைட் டு ஈக்வாலிட்டின் இந்த ரைட் டு ஈக்வாலிட்டி என்பது இந்தியாவுக்கு வெளியில வெளியிலிருந்து வரக்கூடிய அகதிகளை பத்தி பேசல அகதிகளை பத்தி பேசல இந்திய குடிமக்களுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் தான் சொல்லுது ஆர்டிகல் போர்டீன் சொல்லுது எல்லோருக்குமான சம உரிமை என்பது இந்தியாவில் வசிக்கக்கூடிய குடிமகளுக்கான சக உரிமை ஆர்டிகல் டுவெண்டி ஒன் வாழும் உரிமை சொல்லுது சொல்லுது அந்த வாழும் மனிதர்களுக்கான வாழும் உரிமை இந்தியர்களுக்கான வாழும் உரிமை இல்ல மனிதர்களுக்கான வாழும் உரிமை அவங்க ஏன் வாழக்கூடாது அந்த வாழும் உரிமையில என்ன தட

இது முழுக்க முழுக்க ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வச்சிருக்காங்க இப்போ ஒரு முன்னெடுப்பை வைத்திருக்கும் பொழுது இதை கொண்டுட்டு வர்றன்னா இதை அடுத்த கோரிக்கை வைப்போம் இப்போ எங்களுடைய தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் சார்பாக நாங்கள் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுதவிருக்கிறோம் இப்போ எப்படி வந்து இந்த மூன்று நாடுகளை தவிர்த்து ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் நீங்க கருணை காட்டுங்க குறிப்பாக அடுத்த அமெண்ட்மெண்ட் விரைவில் கொண்டு வந்து இந்த ரெண்டு மக்களுக்குமான ஒரு நல்ல முன்னெடுப்பை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது வந்து ஒரு நல்ல பயனளிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் நான் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதற்கும் மத்திய அமைச்சர் உடனடியாக நேரில் வர வைத்து அது சம்பந்தமான எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிச்சு அப்போ எப்பயுமே ஒரு பாஜக அரசு இது முஸ்லீம்களுக்கு எதிரான அரசு முஸ்லீம்களுக்கு விரோத அரசு இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இவர்கள் முஸ்லீம்களை கருவறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தொடர் பிரச்சாரத்தை அங்கு மத்தியில் காங்கிரஸும் இங்கு திமுகவும் செய்கிறதை தவிர நான் புள்ளி எந்த இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் அல்லது காங்கிரஸ் திமுக இருந்தாலும் பொது மேடைகளிலோ இல்லை இது உங்களை ஒரு அமர்வுகளிலோ புள்ளி விவரத்தோடு நான் பேசுவதற்கு தயாராக தயாருங்கிறது உங்களுடைய பேச்சுலே தெரியுது இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு இலங்கையில சிறுபான்மையினராக இருக்கிறது வந்து தமிழர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே விஷயமா இருக்கு இலங்கையில் வந்து சிங்களவர் ஒருத்தவர் ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டார் அந்த நாட்டில் ஒரு வாழ விருப்பம் இல்ல ஒரு பாதிக்கப்பட்டார்னா இந்தியாவில் தமிழகத்தில் இடம் அவருக்கு அதாவது இவர்கள் சிங்களர்கள் அப்படின்றதுனாலையோ அல்லது இவர்கள் ஈரானிய மக்கள் அப்படின்றதுனாலயோ இவர்கள் வந்து எத்தியோப்பியாவில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் அப்படிலாம் பார்க்கல குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையில் பா அதாவது ஐநா சபையை பொறுத்தவரை அந்த அகதிகளுக்கான சேர்த்துக் கொள்ளக்கூடிய பட்டியலில் பல நாடுகள் கையொப்பமிட்டு இருக்கிறது இந்தியா அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அகதிகளே கிடையாது ரோஹிங்கியா முஸ்லீம்களாக இருக்கட்டும் இலங்கை முஸ்லீம்களாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து அகதிகள் நாம ஒரு கண்ணியமான வார்த்தைகள் சொல்றேன் குடியேறிகள் தான் இடத்துக்கு என்னன்னா நீங்க சொல்லக்கூடியது ஆங்கில இல்லீகல் நீங்க சொல்றீங்க இல்லையா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் வந்து தமிழராக அங்கே நான் பாதிக்கப்பட்டுட்டேன் நான் எனக்கோ அது அங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான நீங்கள் சொல்லக்கூடிய போர் சூழலையும் நான் எதுவும் தொடர்பு கொள்ளலை அங்கே பிறந்தவன் நான் ஒரே ஒரு குற்றம் தான் நான் பண்ணது வச்சுக்கோவேன் நான் அங்கேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் பசி பட்டினி பஞ்சம் காசு இல்லை ஒரு சாப்பாடு இல்லை என்ன இல்லீகல் மைக்ரண்ட்டாக பார்ப்பீங்களா அகதியாக பார்ப்பீங்களா அததான் நம்ம சொல்ல வரும் இல்லீகல் மைக்ரண்டா பாக்குறவங்களை கண்ணியமாக அகதிகள் தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அகதிகள் முகாமில் தான் அவர்கள் தங்க வைக்கிறோம் தான் எல்லா தொலைக்காட்சிகளையும் பேசப்படுது

இல்லாமல் ஏன்னா இவர்கள் திருத்தி இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் மதத்தின் அடிப்படையில் இல்லை இப்போது கொண்டு இருப்பது மதத்தின் அடிப்படையில் இருக்குது அப்போ இல்ல இது மதத்தின் அடிப்படையில் நீங்க எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத சிறுபான்மை என்று அங்கு யார் நான் கேட்கறேன் என்னன்னா பாகிஸ்தான்ல பெரும்பான்மை மக்கள் யார் முஸ்லீம்கள் அவர் இஸ்லாமிய நாடுன்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பங்களாதேஷ் யாரு இஸ்லாமிய நாடு என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அங்க உள்ள இந்துக்கள் குறைந்த சதவீதமா குறைந்து கொண்டு வருகிறார்கள் என்ற பேச்சையும் நாம பாக்குறோம் இப்போ அதையெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்காம அங்கு உள்ள இந்துக்கள் தங்களுடைய வழிபாட்டு முறைக்கு தடையாக இருக்கிறது என்று கருதி வேற எங்க போவாங்க பெரும்பான்மை வாழக்கூடிய ஒரு இந்து மக்கள் இங்க இருக்கிறாங்க போது அப்ப அங்க இங்க வருவாங்க இங்க வரக்கூடிய நேரத்தில் நாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் முஸ்லிம்களையும் வந்து செய்யக்கூடாதா அவர்களையும் ஆதரிக்க கூடாதன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதுவும் கன்சிடர் பண்ணப்படும் சொல்லி ஒரு சின்ன குறிக்கீடு இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது மூணு நாடு மட்டும் இல்ல நேபாளம் இருக்கு பூட்டான் இருக்கு நேபாளத்துல முஸ்லிம்கள் இல்லையா அதாவது இந்த மூன்று நாடுகளை பேசும்பொழுது இப்ப இப்படி புரிஞ்சுக்கீங்களேன் ஒரு சில மாநிலத்திற்கு ஒரு நல்ல திட்டங்களை ஒரு அரசாங்கம் செய்யுது மத்திய அரசு செய்யுதுன்னா உதாரணத்திற்கு பல்வேறு உயர்தர நகரங்களை உருவாக்குன்றாங்க அதே மாதிரி உயர்தர மருத்துவமனைகளை எல்லா மாநிலங்களும் உருவாக்குன்னு முதல்ல ஒரு மாநிலத்தில் உருவாக்கும் பொழுது எங்க மாநிலத்தில் உருவாக்கம் இருக்குது அணியாயின்னு பேசுனா ஒன்றா ஒன்னாதான் செய்ய முடியும் அதுல அது தேவையை கருதி மாறும் இப்போ ஆந்திராவில் ஒரு விஷயம் உருவாக்குறாங்க மடிக்கணிணி திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாடு கொண்டு வர தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு ஸோ தேவையின் அடிப்படையில் தான் இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா எல்லா இடத்துலையுமே பாதிப்புகள் என்பது எல்லா இடத்துலயுமே மதச்சிற்பாது தாக்கப்படுவதோ அல்லது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட மூன்று நாடுகளை தேர்வு செய்ததுக்கு பதிலா பக்கத்திலே இருக்க நேபாளத்தையும் தேர்வு செய்யலங்கிறதா ஒரு கேள்வி பக்கத்திலே இருக்கிற பூட்டான தேர்வு செய்யல நாம அறிந்தவரை நேபாளத்தில் முஸ்லிம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மைக்ரேட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்ற எந்த புள்ளி விவரமும் நமக்கு கிடைக்கல அதே மாதிரி இலங்கையிலிருந்து முஸ்லிம்கள் மத ரீதியாக பாதிக்கப்பட்டு மைக்ரேட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ற புள்ளி விவரங்கள் இதுவரை இல்ல இலங்கையை பொறுத்தவரை மொழி ரீதியாகத்தான் பிரிக்கப்பட்டு இருக்கிறது மத ரீதியாகவும் இருந்திருக்கிறாங்க அதான் இந்து கோயில்கள் மாற்றுக்கருத்து இல்ல அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தங்க தமிழர்களாக கருதுறது இல்ல இஸ்லாமியர்கள் தான் கருதுறாங்க அதுல அதாவது அங்க நீங்க அப்படி சொல்றீங்க பட் அங்க உள்ளவர்களை அந்த அரசை எப்படி பாக்குதுன்னா தமிழ் முஸ்லிம்கள் அப்படின்னு தான் பாக்குது அதாவது இவர்கள் அப்படி கருதுறாங்களா இல்லையான்றது இரண்டாவது வச்சுக்கோம் அந்த அரசாங்கம் பார்க்கறது இவர்கள் தமிழ் முஸ்லிம்கள் அப்படின்னு தான் பார்க்குறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த இலங்கை பிரச்சனை வரும் பொழுது இஸ்லாமியர்களையும் சேர்த்து தான் அவர்கள் அடக்குமுறை பண்றாங்க இப்ப சமீபத்திய அடக்குமுறையை பொறுத்தவரை தமிழர்கள் அதற்கடுத்து இஸ்லாமியர்கள் ரெண்டு பேரையுமே அந்த புத்த மதத்தில் உள்ள அந்த பெரும்பான்மை வர்க்கம் சிங்கள அரசு வந்து அடக்குமுறை செய்து கொண்டு இருக்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை இ யாராவது அப்படி மைக்ரேட் பண்ணி ஆயிருக்கிறாங்களா அந்த மாதிரி புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள்னா அது மாதிரி வரல அப்படி ஒரு தேவை இருக்குமே நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் பல லட்சம் மக்கள் இந்த கோரிக்கை முன்வைத்து இருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மார்ச் இருபத்தி நாலுல என்ஆர்சியினுடைய ஒரு திட்டத்தின் அடிப்படையில இப்பதான் அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது அதன் மூலமா பல பேர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க பல பேர் வந்து எங்களுக்கான இந்த வாழ்வியல் பாதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தை இருக்கிறாங்க அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும்

ஆனா நான் பார்த்து பிரச்சனை யோசிக்கணும் மதுரை தான் கொண்டு வரலையே இல்ல அதை நான் இல்லை அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான் பார்த்தவரை மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் இந்த குறிப்பாக இது போன்ற விஷயங்கள் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் எல்லாம் தொடர்ந்து பல்வேறு தீவிரவாத சக்திகளை ஊக்குவிக்கக்கூடிய நாடாக இருக்கிறது அப்ப இப்படி ஊக்குவிக்கக்கூடிய நாட்டிலிருந்து அவர்கள் வருவார்களேயானார் உடனடியாக அவர்களுக்கான குடியுரிமை என்பது போன்று கொடுத்து விடாமல் கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம் கொஞ்சம் அவர்களை வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் பார்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு ஆயிரம் பேர் உள்ள நுழைகிறாங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் நுழைஞ்சா போதும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய தொழில் பரிதியில் வல்லாதிக்க நாடுகளின் பட்டியலில் கிட்டத்தட்ட இராணுவத்துக்கு அதிகமாக சிறவு செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருக்குது இப்போ கூட காஷ்மீரில் மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னு பாஜக மற்றும் அதனுடைய ஆதரவு கட்சிகள் ஆதரிக்கிற இந்த நேரத்தில் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு அவங்களால கொடுக்க முடியுமே வர்றவங்க யாரு சாதாரண மக்களை அப்படிங்கிறத பார்க்க முடியாதா அதாவது இது என்னன்னா இயல்பு நீங்கள் பார்க்கணும் என்னதான் வல்லாதிக்கமாக இருந்தாலும் இதே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் காஷ்மீரில் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போன சம்பவத்தை பார்க்கும் சரியா தேர்தல் நேரத்தில் நடந்துச்சு ஆமா தேர்தல் நேரத்துக்கு முன்னால நடக்குது அப்ப நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடப்பதற்கு என்ன காரணம் பாகிஸ்தான் தான் இதற்கான மிக வெளிப்படையாக தெரியுது நாங்க என்ன யோசிக்கிறோம்னா பொதுவாக மத்திய அரசை பொறுத்தவரை சர்ச்சைக்குரிய விஷயங்கள் குறிப்பா இந்த மூன்று நாடுகள் விஷயத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம் அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை மக்களாக பார்ப்போம் ஆனால் உள்ள நுழையக்கூடிய சில திருத்தம் அங்க பாதிக்கப்பட்ட எல்லாம் மக்களா பார்க்கல பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆறு சமயத்தவர்கள் மட்டும் தான் சேர்க்க போறீங்க இல்ல அதாவது இப்ப உள்ள அமன்மெண்ட் தான் இருக்கு அதில் கன்சிடர் பண்ணப்படும் சொல்லப்பட்டிருக்கு முஸ்லீம்களுக்கும் கன்சிடர் பண்ணப்படும் இப்ப ஆறு பேர் சேர்த்து இருக்கிறோம் இதுல மேற்கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் விஷயத்திலும் கன்சிடர் பண்ணப்படும் அவர்கள் விஷயத்திலும் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நாம என்ன சொல்றோம்னா லட்சக்கணக்கான இந்த முஸ்லீம்களை இப்ப திருப்பி அனுப்ப முடியுமா நான் என்ன கேட்கிறேன்னா இவர்களை இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள்னா சரி இப்ப நான் வலுக்கட்டாயமா இந்திய அரசாங்கம் வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்னா அவங்க போவாங்களா போக மாட்டாங்க அவர்கள் யாரும் கூட இருபது வருஷமோ பத்து வருஷமோ இருந்திருப்பாங்க அல்லது ஒருவேளை அங்கு உள்ள இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னா திரும்பி போவாங்களா அது தற்கொலைக்கு சமம் போக மாட்டாங்க இந்திய அரசாவது வலுக்கட்டை அவர்கள் போய் திருப்பி அனுப்புமா நிச்சயமா அனுப்பாது அதாவது நாம என்னதான் இங்க பேசு பொருளாக வன்மமாக பேசினாலும் ஒரு காலத்திலும் இந்திய அரசு அப்படிப்பட்ட ஒரு வன்மமான முடிவு எடுக்கவே எடுக்காது என்பது தெரியாத விஷயம் யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற ஒரு மிக முக்கியமான உலக தத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்த ஒரு இனமா அது தமிழ் இனம் இருக்கு தமிழ்நாடே இருக்கு ஆனா யாதும் ஊரே யாவரும் கேளு வச்சுட்டு இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையிலையோ அல்லது இவர்களை இந்த நேரத்தில் இப்படி பார்க்கிறோம் இதன் பிறகு கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சொல்ல சரியான ஒரு பார்வை

சீக்கியர்களும் இந்துக்களும் குடியுரிமை பெறுவதற்கு இங்கு வரலாம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது உள்துறை அமைச்சர் இது சம்பந்தமாக ராஜஸ்தான் வரைக்கும் போய் ஏறக்குறைய பதிமூணாயிரம் மக்களை வந்து அங்க வந்த மக்களை வரவேற்று அரவணைத்த இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்ப பாஜக என்ன பண்ணுச்சு அவர்களை எதிர்த்ததா நீங்கள் எப்படி சொன்னீர்கள் சீக்கியர்கள் இந்துக்கள் பார்சிகளை ஏன் விட்டு விட்டீர்கள் இப்ப கிறிஸ்தவர்களை ஏன் விட்டு விட்டீர்கள் அப்படின்னு பாஜக கடிச்சான கேட்கல ஒருபடி மேல போய் நீங்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் என்று இஸ்லாம் அல்லாத பல்வேறு மதங்களை சொல்லுகிறார்கள் இஸ்லாம் அல்லாத என்ற அந்த வார்த்தை ஒரு நெருடல் தான் அந்த நெருடலை புரிய வைக்க வேண்டும் அதற்கு வெறும் உணர்வுக்கான ஒரு காரணத்தை மட்டுமே சொல்லுவேன் ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் என்ன பார்க்கிறோம்னா இப்ப நாம எல்லாம் சிந்திக்கிற மாதிரி நிச்சயமா பிரதமர் சிந்திக்க மாட்டாரா ஒரு உள்துறை அமைச்சர் சிந்திக்க மாட்டாரா ஒரு இருபத்தைந்து கோடி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழும் பொழுது ஒரு ஏறக்குறைய இரண்டு லட்சம் மக்கள் வந்து இது மாதிரி இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்த அவர்களை ஒதுக்கப்படும் பொழுது அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதற்கான எதிர்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் என்ன மாதிரியாக ஒரு அரசியல் சூழல் ஏற்படுத்துவார்கள் இதை வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில் தீவிரவாத சக்திகள் எப்படி களமிறங்கும் இதெல்லாம் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமல் அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்காம இருப்பாங்களானா கிடையாது இதனுடைய நாலேஜெலாம் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வேகமாக எடுக்க வேண்டி இருக்கிறது அதில் எடுக்கிறாங்களே தவிர இது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கான அழுத்தத்தை ஜனநாயக ரீதியாக நாம் தரலாம் அதற்கான அழுத்தத்தை க கடிதம் மூலமாக நேரில் சந்திப்பதன் மூலமாக குறிப்பாக அங்கு யார் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இஸ்லாமிய மக்கள் அவர்களுக்கு ஒரு குழு அவர்களுக்கு ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒருக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை அவர்களுடைய சந்திப்புகளை புரிய வைக்கலாம் நீதிமன்றத்தை நாடலாம் ஜனநாயக ரீதியாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் மாற்று கருத்தை இல்லை ஆனால் வன்மமாகவே பா பாஜகவை எதிர்க்கணும் வன்மமாகவே வந்து பிரதமர் மோடியை எதிர்க்கணும் அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்ற இந்த போக்கை மிக கடுமையாக காங்கிரஸ் கொண்டு கொண்டிருக்கிறது இங்க திமுக முன்னெடுக்குது இது வந்து பச்சை அயோக்கியத்தனம் இவர்கள் செய்த துரோகத்தை போன்று பாஜக செய்யலை என்பதை நான் வாத ரீதியாக மட்டுமல்ல புள்ளி விவரமாக என்னால் நிரூபிக்க முடியும் என்பதனால தான் நாம் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் பாகிஸ்தான நீங்க சொல்லக்கூடிய அதே போல வந்து ஷியா முஸ்லீம் சன்னி பிரிவினரும் ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஷியா பிரிவினரும் ரொம்ப மத ரீதியாகவே அவங்க பாதிப்புக்கு உள்ளாகரம்னு வச்சிப்போமே அவங்க பாதிக்கப்பட்டவங்களால தான் உலகாரங்களை பார்க்கப்பட்டு இருக்காங்க அப்போ அவர்களும் இங்க வர முடியாது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் பாகிஸ்தான் கூறி பார்க்க முடியாது பாகிஸ்தானில் அந்த மாதிரி ஷியாக்கள் சன்னிக்குல சன்னி மக்கள் அதிகமான பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க ஷியாக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு நேரதிரா நீங்க ஈரானை பார்க்கணும் ஈரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சன்னியா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க அது மாதிரி இருக்கு இது வந்து என்னன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்வதில் உள்ள அந்த குழப்பங்கள் தான் அவர்கள் நேரெதிராக நிற்கிறார்கள் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை கருத்தியல் ரீதியாக புரிய வைத்து மாறிவிட முடியும் அல்லது அவர்கள் வழக்கமாக புரிய இவங்க அவங்கள மாறிவிட முடியும் அப்போ இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இது கருத்தியல் ரீதியாக சியா மக்களிடத்திலும் பேசி இது இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் தவறாக இந்த மார்க்கத்தில் இந்த இந்த வசனங்களை தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க நபிகள் நாயகத்துடைய இந்த செய்திகளை தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க நபிகள் நாயகத்தை வைக்க வேண்டிய இடத்தில் அவர்களுடைய மருமகன் அழி அவர்களை அலியல்லா அவர்களை வைக்கிறீங்க அப்படின்னு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் பெரும் மக்கள் புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அது அடக்குமுறைன்னு சொல்ல முடியாது அது கருத்தியல் போர் அப்படின்னு வேணால் சொல்லலாம் இது கருத்தியலை தாண்டி எல்லா மதங்களிலும் சில குழுக்கள் வன்முறை சிந்தனையில் இருக்கத்தான் செய்வார்கள் அது பொருளாதார ஆதாயமாக இருக்கலாம் அரசியல் ஆதாயமாக இருக்கலாம் வெளிநாட்டு தூண்டுதலாக இருக்கலாம் அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஏன் சண்டை நடக்குது சண்டை நடக்காமல் இருக்க முடியாது நாம் ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாடையும் இந்தியா ஒப்பீட்டளவு பார்க்கும் பொழுது இங்கு இஸ்லாமியர் உட்பட எல்லா மக்களும் அமைதி நல்லிணக்கமா சகோதரத்துவமா ரொம்ப இயற்கையான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக இங்கே பிரச்சனை நடக்கலன்னு சொல்ல வரல இங்கு ஒரு சில தீய சக்திகள் இந்து மக்கள் பெயரை கொண்டும் இஸ்லாமியர்களை தாக்குறாங்க இஸ்லாமியர்கள் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சில தீய சக்திகள் அப்பாவி இந்துக்களை தாக்கக்கூடிய ஒரு வன்மமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டித்து அவர்களை ஒதுக்கணுமே தவிர அவங்களுக்கு மத அடையாளம் கொடுத்துடக்கூடாது அவர் இந்து செஞ்சிட்டார் அவர் இந்துத்துவான தேவையில்லை இவர் இஸ்லாமியர் செஞ்சிட்ட அவர் இஸ்லாமிய தீவிரவாதின்ற புத்தரையும் தேவையில்லை

காங்கிரஸ் உள்ளவரே மத்திய அமைச்சராக இருந்தவரே அவர் பேர் சொல்ல விரும்பல பிரதமரை ஆதரிச்சு வெளிப்படைய பேசுறாரு வடகிழக்கு மாகாணங்கள் பிஜேபி எதிர்க்கிறாங்க அதனால நாம என்ன பார்க்கணும்னா ஒரு பிரதமர் சொல்லக்கூடிய கருத்து தான் அபிஷியலான கருத்து ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் சொல்லுகிறாருன்னா அது அபிஷியலான கருத்தை தவிர ஒரு எம்பி பேசிட்டாரு இல்ல ஏதோ ஒரு மாநிலத்தில் எம்எல்ஏ பேசுறாங்கன்னா அவர்கள் கட்சியை வளர்க்கவோ அல்லது ஏதாவது அவர்கள் சுய பயன்பாட்டுக்கோ இல்லை விளம்பரத்துக்கோ எதையாவது பேசிட்டு போவாங்க எதிர்ப்பவர்கள் சுயலாபத்திற்காக பேசுறாங்க பண்ணுவாங்க அது தேச நலன் தேச ஒற்றுமை பார்க்கக்கூடிய எந்த இந்துவும் எந்த முஸ்லீமும் அதை புறக்கணிச்சிட்டு நம்ம எல்லாம் தொப்புள் கூடிய உறவுகள் இது ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால நம்ம மச்சான் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டு இருந்தோம் இங்கே எங்கே வந்து மதம் புரிவிக்க முடியும் இங்கே வந்து எப்படி ஒரு தீவிரவாதம் நம்மளை பிரிச்சிட முடியும் இங்கே எப்படி ஒரு குண்டு வெடிப்பு நம்மளை பிரிச்சிட முடியும் முடியவே முடியாது நாங்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த தேசத்தின் நலனை முன்னிறுத்துவோம் இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள்லாம் ரெண்டாவது வச்சுக்குவோம் முதல்ல நான் இந்தியன் இந்தியனாக நான் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் அப்படின்னு முஸ்லீம்களும் இன்னைக்கு தயாராகிட்டாங்க இந்து மக்களும் தயாராகிட்டாங்க அதனால் மத அரசியல் எடுபடாது இந்தியாவை பொறுத்தவரை நீண்ட காலத்துக்கு எடுபடாது நிச்சயமாக இப்ராஹிம் ரொம்ப தெளிவாக இறுதியில் வந்து யாரும் வந்து இங்கே மத ரீதியாக பிளவுபடக்கூடாது எல்லோரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை பதிவுபடுத்தி இங்கே கூடுதலாக பேசுறது ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிட்டு இருந்த இந்த ஈழத்தொண்டர்களும் மியான்மையை சேர்ந்த ரோஹிஞ்சா இஸ்லாமியர்களும் கருணை அடிப்படையிலாவது பரிசு கண்டிப்பா மத்திய அரசு கடிதமும் எழுதுவோம் நிச்சயமா மத்திய அரசு கன்சிடர் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு நிலையையும் கன்சிடர் பண்ணுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு மத்திய அரசின் மீது இருக்கிறது இந்த மத்திய அரசு என்பது இஸ்லாமியர்களுக்கு செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்களை எங்களுடைய ஜமாத்தின் மூலம் இன்றைக்கு தமிழகம் முழுக்க நாங்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பிரச்சாரம் அதனால் எங்களுக்கு உயிருக்கான ஆபத்து இருக்கிறது பல்வேறு கொலை மிரட்டல்கள் உயிர் தாக்குதல் பெரிய அளவுக்கு நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி கொண்டு போவதற்கு காரணம் என்னென்னா பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் ஒரு சில முஸ்லீம் அமைப்புகளுடைய பிரச்சாரத்தை நம்பி மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது பொய் என்பதை நாங்கள் நிரூபித்து இஸ்லாமிய மக்களை பெரிய அளவுக்கு வென்றெடுத்து மத்திய அரசுக்கான ஆதரவாளர்களாக நிச்சயமாக இஸ்லாமிய சமூகத்தை இந்தியா முழுக்க நாங்கள் உருவாக்கும் அதற்காக தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக இப்ராஹிம் யாதும் ஊரே யாவரும் முக்கியம் என்று உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த தத்துவத்தை இந்தியாவும் பின்பற்றட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம் உங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வருகையும் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி நன்றி நன்னி நண்பர்களே மீண்டும் ஒரு பெரிதனும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்